அபூர்வமான உடலமைப்புகளோட இருக்க எட்டு பேரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கலர்ஸ்ல உங்க கண்களால பார்க்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் நம்ம கண்களுக்குள்ள இருக்க மூன்று கூம்பு உறுதி செல்கள் தான். இந்த மூன்று செல்களும் சரியா இயங்கல அப்படின்னா நம்ம கண்களுக்கு எந்த கலர்ஸுமே தெரியாது. பாக்குற எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியுமா. இதான் ஏக்ரோமோட்டோப்சியா அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல இருக்க 8% மக்களுக்கு இந்த ஏக்ரோமோட்டோப்சியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் நார்மலா மனுஷங்களுக்கு 7-8 மணி நேரம் தூங்குறதுக்கு அவசியம்னு. ஆனா இவங்களுக்கு மட்டும் 4 மணி நேரம் தூங்கினாலே போதுமானதா இருக்கான். இவங்களதான் வந்து ஷார்ட் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு டாக்டர் ரிசர்ச் பண்ணப்பதான் தெரிஞ்சிச்சான். DEC2 ஜீன் அப்படிங்கிற தூக்கத்துக்கான ஜீன் இவங்க உடம்புல மாறி இருக்கிறது தான் இவங்க கம்மியான தூங்குறதுக்கான காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்களை இப்படி பெரிதாக்கி கட்டுறது சூப்பர் பவர் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிற நோயினாலதான் இவங்க கண்கள் இப்படி இருக்கான். இவங்க ரெகுலரா ஐ டாக்டர்கிட்ட செக்அப்க்கு போகணுமா? அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு சீரியஸான விஷன் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான். உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஏபிஓ இந்த 8 வகையான பிளட் டைப்ல ஒரு பிளட் டைப் தான் இருக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா இது மட்டும் இல்லாம இன்னொரு ரேரான பிளட் இருக்கான். அதுதான் RH நல் பிளட் தான். இதை கோல்டன் பிளட்னு சொல்லுவாங்க. இந்த பிளட்ல RH ஆன்டிஜென்ஸ் ஆப்சண்டா இருக்குமா? உலகத்திலேயே 43 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் இருக்கான். இவங்களுக்கு பிளட் டோனர்ஸ் பாத்தீங்கன்னா 9 பேர் தான் உலகத்துல இருக்காங்களாம். இவங்களுக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாடு விட்டு நாடு போய்தான் இவங்க பிளட் டோனர் பண்ணி ஆகணுமா? இவங்களோட கைகள்ல கட்ட விரல்கள் இருக்காதாம். மற்ற விரல்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்குமா? இதைதான் மிரர் ஹேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் ஜெனட்டிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனட்டிக் கிடையாதான். வேற என்ன காரணம்னு இன்னும் உறுதியா கண்டுபிடிக்கலையா. 2 வயசுக்கு முன்னாடியே சர்ஜரி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கட்ட விரல்ல திரும்பவும் உருவாக்க முடியுமா? நார்மல் விஷன் இருக்கவங்களுக்கு 1 மில்லியன் கலர்ஸ் வரைக்கும் பார்க்க முடியுமா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கண்களுக்குள்ள இருக்க மூன்று கோண் செல்கள் தான். ஆனா இந்த சூப்பர் விஷனுங்கிற சூப்பர் பவர் இருக்கவங்களுக்கு 10 மில்லியன் கலர்ஸ் வரைக்கும் பார்க்க முடியுமா? இதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறீங்க. 3 கோண் செல்கள் இல்லாம அடிஷ்னலா இன்னொரு செல்லும் இருக்குமா? இதனாலதான் இவங்களால 10 மில்லியன் வரைக்கும் பார்க்க முடியுதான். இதுதான் டெட்ரோக்ரோமோசி அப்படின்னு சொல்றாங்க. இது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகம் ஏற்படுதான். 1994 ஒருத்தருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சான். அவரோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்ப டாக்டர் ரொம்ப ஆச்சரியமானாராம். அதுக்கு காரணம் என்னன்னா அவரோட எந்த எலும்புகளுமே உடையலையா. இதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணப்பதான் LRP5 அப்படிங்கிற ஜீனோட மாற்றத்தினாலதான் இவரோட எந்த எலும்புகளுமே உடையாம இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களாம். இது மட்டும் இல்லாம நார்மலா இருக்க மனுஷங்களோட இவங்களுக்கு 8 மடங்கு எலும்புகள் அடர்த்தியா இருக்குமா? ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா வயசானதுக்கப்ப எலும்பு மாற்ற அறுவை சிகிச்சை பண்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு மனுஷன் உடம்புக்குள்ளேயும் 1 செட் DNA இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கப்ப ஒரு சில பேருக்கு மட்டும் 2 செட் DNA இருக்குமா? இதைதான் சிமரிசம்னு சொல்லுவாங்களாம். அதாவது ஒரு தாய் கருவுற்று இருக்கப்ப அவங்க வயிற்றுல 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா அதுல ஒரு குழந்தை இறந்துருமா? அந்த இறந்த குழந்தையோட சில செல்களை வந்து உயிரோட இருக்க குழந்தை அப்சர்வ் பண்றப்ப அந்த உயிரோட இருக்க குழந்தைக்குள்ள 2 செட் DNA உருவாகுமா? இதைதான் சிம்மரிசம்னு சொல்லுவாங்களாம். இவங்களோட கண்கள் பாத்தீங்க அப்படின்னா 2 கலரா இருக்குமா? அதே மாதிரி சில பேருக்கு இவங்களோட ஸ்கின் டோன் பாத்தீங்கன்னா 2 கலரா இருக்குமா?